அன்பிற்குரிய மாணவச்செல்வங்களே, இந்த வீடியோவில் வந்து ஃபில்லிங் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ், எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி வந்து ஒவ்வொரு ஆர்பிட்டலாக ஃபில்லப் ஆகிட்டு வருது, எந்தெந்த ரூல்ஸ் படி ஃபில்லப் ஆகிட்டு வருது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ மூணு பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து அவ்பா பிரின்சிபல், இன்னொன்று வந்து பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், மூணாவது வந்து ஹன்ஸ் ரூல் ஆஃப் எக்ஸ்பிளிசிட்டி, அந்த இது பார்க்க போகிறோம். ஸோ அவ்பா பிரின்சிபல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் த ஆட்டம்ஸ் தி ஆர்பிட்டல்ஸ் ஆர் ஃபில்ட் இன் தி ஆர்டர் ஆஃப் த இன்க்ரீஸிங் எனர்ஜிஸ். ஸோ ஏற்கனவே என் ப்ளஸ் எல் ரூல்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அந்த என் ப்ளஸ் ரூல் படி 1S, 2S, அடுத்து வந்து 3S அப்படின்னு சொல்லி ஃபில்லப் ஆகிட்டு வரும். இந்த என் ப்ளஸ் ரூல் படி ஸோ இந்த ஆர்டரில் ஃபில்லப் ஆகிட்டு வரும். ஸோ 1S அடுத்து 2S, 2S அப்புறம் 2P, 2Pக்கு அப்புறம் 3S, 3S அப்புறம் 3P, அடுத்து 4S வந்துட்டு தான் 3D வந்து ஃபில்லப் ஆகும். அடுத்து 3D ஃபில்லப் ஆனதுக்கப்புறம் 4P, 4Pக்கு அப்புறம் 5S வந்துட்டு தான் 4D வந்து எலக்ட்ரான் ஃபில்லப் ஆகிட்டு வரும். ஸோ இந்த டயக்ராமு கொஞ்சம் ஈஸியாக மெமரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு டயக்ராம் இருக்குது. ஸோ அதையும் என்ன பண்ணிங்க, ஈஸியாக மெமரைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிவிட்டு கீழேருந்து 5 லைன்ஸ் வந்து டைசெக்ட் பண்ணணும். 1, 2, 3, 4, 5. ஸோ இதை வந்து என்னது 1S எழுதிக்கணும். ஒவ்வொரு லைன்ஸ்க்கு நேராகவும் எஸ் ஆர்பிட்டல்ஸ், லெஃப்ட் சைட் ஃபுல்லாக எஸ் ஆர்பிட்டல்ஸ், இது 5S, இது 6S, கீழே 7S. அதே மாதிரி ரைட் சைடு ஃபுல்லாக பி ஆர்பிட்டல்ஸ், 2P, 3P, 4P, 5P, 6P அண்டு 7P. ஏற்கனவே அதை அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், அதை பார்க்காதவங்க இதில் பார்த்துக்கோங்க. ஸோ 4S நேராக என்ன எழுதிடணும்னா 3D எழுதிக்கணும். இதில் 4D, 5D, 6D எழுதுனதுக்கப்புறம் 5D நேராக 4F, கீழே வந்து 5F, இந்த மாதிரி ஆர்டரில் எழுதிக்கிட்டு. ஸோ இந்த இன்க்ரீஸிங் ஆர்டர் எப்படி வரும்னா, 1S அடுத்து லெஃப்ட் டு ரைட், 1S அடுத்து 2S, 2S அப்புறம் 2P, 2Pக்கு அப்புறம் கீழே வந்துடணும். 3S, 3P, 3Pக்கு அப்புறம் 4S, 4Sக்கு அப்புறம் 3D, அதுக்கப்புறம் 4P, 4Pக்கு அப்புறம் 5S, 5Sக்கு அப்புறம் 4D, 5P, 5Pக்கு அப்புறம் 6S, அடுத்து 4F, 5D, 6P, 6Pக்கு அப்புறம் 7S, 5F, 6D, அதுக்கப்புறம் 7P. ஸோ இந்த மாதிரியான தான் ஆர்டரில் தான் இன்க்ரீஸிங் எனர்ஜி லெவல்ஸ் இருக்கும். ஸோ இதை மெமரைஸ் பண்ணிட்டீங்களால எந்த ஆர்டரில் இந்த லைன்ஸ் வரையணும் அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்து என்னோடய வேல்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக ட்ரா பண்ணி மெமரைஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவில் ஆஃப் ஆஃப் பிரின்சிபல் அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்த்தோம், அது ஈஸியாக மெமரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியாவும் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.